வீடியோல கமெண்ட்ல கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கான ஆன்சர் தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். லைஃப் வித் நேச்சர் சுபால. எங்க மேம், நான் குவஸ்டின் கேட்டிருந்தேன், எனக்கு இன்னும் பதிலே சொல்லலை அப்படின்னு சில பேருடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ கமெண்ட்ல ஆண்களுடைய பிரச்சனைகளுக்கு கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு நான் உங்களோட பதில் ஆன்சர் வீடியோ தான் கொடுக்க போறேன். ரேண்டமாக உங்களோட நான் எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஆண்களுடைய பிரச்சனை மேக்சிமம் நிறைய கேள்விகள் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்து நான் உங்களோட பகிர்ந்துட்டே இருக்கேன். பட் சொல்லக்கூடிய விஷயத்த ஓகே, இது வந்து பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. அதை சொல்றது என்னன்றத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, ஆல்ரெடி நான் ஸ்ப்ரேக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் தரேன். ஃபுல்லா எந்த ஒரு வீடியோமும் ஹெல்த் கேர்ல மஸ்ட் பாருங்க. ஒரு ஹெல்த் கேர் வீடியோஸை ஸ்கிப் பண்ணீங்கன்னா சீரியஸாவே புரியாது. ஸோ ஃபுல்லா பாருங்க. ஸ்ப்ரே வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அதனுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, பட் ஃப்யூச்சரில் நாளைக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை வரும். நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ ஹெர்பலாக யூஸ் பண்ணாலும் சரி, இன்னைக்கு தெரியாது பட் நாளைக்கு மஸ்ட் ப்ராப்ளம் இன் ஃப்யூச்சரில் ஆகும் அப்படின்றத நான் கிளியராக சொல்லிட்டேன். அகெயின் ரிப்பீட் அந்த ஒரு குவஸ்டின். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து, ஆண்களுடைய அங்க பெருசாக்க முடியுமா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி. ஆக்க முடியும். இந்த பதிவில் அந்த கேள்விக்கான விடை நான் சொல்லிட்டேன், ஆக்க முடியும். பட் அது லென்த் வீடியோ, கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஏன்னா ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிரச்சனை ஆகும். ஸோ அதனால அது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ உங்களோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அளவுக்கு அதிகமாக வந்து கை வந்து எவ்ரிடே ஒரு நாளைக்கு 10-15 தடவை வந்து இட்ஸ் கோயிங் ஆன் மேம், இதுக்கு என்ன பிரச்சனை ஆகும், ப்ளஸ் இதனால வந்து சின்னதாயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கமெண்ட்ல. டூ மச்சா நீங்கள் கை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த இடத்துல குட்டி ஆகாது, சுருங்கி போயிடும். இப்போ இப்படி இருக்கிறது வந்து இப்படி சுருங்கிடும். காரணம் என்ன அப்படின்னா, பிளட் சர்க்குலேஷன் அங்கே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒழுங்காக ப்ராப்பராக நார்மலாக அதனுடைய வேலையை அது செய்யும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது சுருங்கி தான் போகும். அப்போ அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும். நாளடைவில் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். சின்னதாகாது, பிரச்சனை கொண்டு வந்து கொடுக்கும். வித்தியாசம் இருக்குது சின்னதாகிறதுக்கும் பிரச்சனை கொடுக்கறதுக்கும். ஸோ பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஆஸ் எ டாக்டரா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நிறைய உணவுகள் நான் சொல்லியிருக்கேன். அகெய்ன் ஐ டெல் யூ, கீரைகள் எடுத்துக்கோங்க, பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, அத்திப்பழம் எடுத்துக்கோங்க, உலர் திராட்சை எடுத்துக்கோங்க, அயன் உள்ள எல்லாமே எடுத்துக்கோங்க, இரும்பு சத்து உள்ள இன்னும் எக்கச்சிக்கமான உணவுகள் இருக்கு. வரிசைப்படுத்தி சொல்லணும்னா அதுக்கும் 2000 வீடியோ கிட்ட மேக் பண்ணி கொடுத்துடலாம். வெறும் அயனுக்கு மட்டுமே அவ்வளோ உணவுகள் இருக்கு, அதை நீங்க கரெக்டா எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹீமோக்ளோபின் ஒரு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ரத்தம் நம்மளுக்கு நார்மலா வேலை செஞ்சா மட்டும்தான் எல்லாமே பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண முடியும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரத்தம் உடம்புல அதிகமாக இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ்லாம் எவ்ரிடே அப்படியே கடித்து சாப்பிட்ற ஆட்கள்லாம் உண்டு. அப்போ இன்னும் உடம்புல வந்து ரத்தம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி அயன் உள்ள உணவுகள் எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு உடம்புல எல்லாமே வேலை செய்யும். அண்ட் இன்னொரு க்வெஸ்டின் என்னென்னா, நான் அதிகமாக வந்து வீடியோஸ் பார்க்குறேன் மேம், அதாவது அடிக்ஷன் வீடியோஸ் நான் வந்து பார்க்குறேன், எனக்கு அதை பார்த்தா தான் ஒரு ரிலாக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு க்வெஸ்டின். ஆக்சுவலி பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை, ஆனால் கண்ட்ரோல் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஓகே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டியில் நீங்கள் பார்க்குறீங்க. பட் ஒன் டைம் ஏதோ ஒரு மூவி மாதிரி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒன் டைம் தட் இஸ் ஓகே. ஆனால் ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை 30 தடவை எனக்கு அது பார்த்தா தான் சாப்பிட தோணும், தூங்க தோணும். த வே ஆஃப் இமேஜினேஷன் டூ பேட். ஒரு ஃபேண்டசி லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் எனக்கு அது பார்த்தா தான் எல்லாமே அப்படின்ற பட்சத்தில் டூ மச் ஆஃப் அடிக்ஷன், அது வேண்டாம், அது பிரச்சனையில் கொண்டு வரும். ஜஸ்ட் அந்த கொமெண்ட்டுக்குள்ள ஆன்சரை ஒரு சாம்பிளை தான் சொல்கிறேன். பட் டெப்த்தாக சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் பாருங்கள், அடுத்தடுத்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடிக்ஷன் ஆகுது அப்படின்னா சிம்பிள், அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக முடியாதது அப்படின்னு, அட போங்க மேம் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் என்னால் முடியல அப்படின்ட்டு சில்லி ரீசன் சொல்லவே சொல்லாதீங்க. பட் இதுக்கு கவுன்சிலிங், ஏன்னா மன ரீதியாகவும் அஃபெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ஒரு நாளைக்கு 10, 20, 30 பார்க்குறவங்க மன ரீதியாகவும் அவங்களுக்கு கவுன்சிலிங்ஸ் வந்து தேவைப்படும். நான் என்னதான் உணவுகள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டாலும், ஊட்டச்சத்துக்கள் உங்களோட ஷேர் பண்ணாலும், மன ரீதியான கவுன்சிலிங்ஸ் செக்ஷன்ஸ் வைஸ் வந்து கொடுக்கணும். ப்ராப்பராக செக் பண்ணணும் என்ன பிரச்சனை ஏது, அவங்களுக்கு எதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, என்ன மைனஸ், என்ன மாதிரி வே பிஹேவிங் பண்ணுறாங்கன்ற நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான கவுன்சிலிங்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கான ஒரு புரிதலில் சொல்ல முடியும். பட் ஒருத்தர் செக் பண்ணும்போது எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணும் பொழுது அதுக்கான ரிசல்ட் வந்து கைட் பண்ண முடியும். க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோ தான் இது. அடிக்ஷன் வேண்டாம், டூ மச் ஆஃப் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் எது பண்ணாலுமே பிரச்சனை தான், அது நார்மலாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அது ஓவராக சீண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுனா கண்டிப்பாக பிரச்சனை, அது சொல்ல முடியாத அளவுக்கு வேறு வேறு விபரீதத்துலலாம் கொண்டு போய் விட்டுரும். ஸோ எப்போவுமே கண்ட்ரோல், மைண்டு கண்ட்ரோல், மெமரி கண்ட்ரோல், மனசுன்றது வந்து இங்கே தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஹீட் ஹெல்தி, டேக் கேர்.